हाय फ्रेंड्स, वेलकम टू टीनाविन क्रिएशंस। इन्नैक्कु नाम सूपरान राइस फ्लावर पास्ता एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कपोरोम। इदु ओरु तडवै पण्णिट्टींगन्ना अदुक्कप्पुरम पास्ता कडैयिल वांगवे माट्टींग। रोम्ब सूपरान हेल्दियान डिश्शु। सरि वांग एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम। फर्स्ट कडाय नल्ला सूडु पण्णिक्कंग। अदुल ना रेंडु कप अरिसि मावु सेर्क्करेन। इदु वंदु पुळुंगल अरिसि दान्। उंगकिट्ट पच्चरिसि इरुंदा कूड सेर्त्तुंग। लैट्टा इदै वरुत्तुक्कलाम। रोम्बो वरुक्क वेणाम। अंद मावु पच्चवाड़ पोयिट्टु कोंजम मावु सूडाना पोदुम। लैट्टा अंद मारी वरुत्तु एडुत्तुक्कलाम। पारुंग मावु नल्ला वरुत्ताच्चु, सूडायिरुच्चु। इदै इन्नोरु बौल्ल मात्तिक्कलाम। इंद बौल्ल कोट्टि इदै आरट्टुम। इदुक्कुल्ल नम्म ओरु मीडियम सैज वेंगायम், அதோட கொஞ்சம் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். உங்களுக்கு வேணால் தேங்காய் கூட சேர்த்து இதில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாவோட நான் இதில் தேங்காய் சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சேர்த்துங்க. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணும். நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி மாவு கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைவோம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி கரண்டிக்கு பின்னாடி பக்கம் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பாஸ்தா. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணியை. பாருங்கள், இப்போ தான் இந்த மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சு மாவு. இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்னதாக உருட்டிடலாம். இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிட்டு ஃபோக் ஸ்பூன் எடுத்து அது மேலே இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் இல்லை, நீங்கள் உருண்டையாக கூட உருட்டலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ உருட்டிட்டு அது மேலே ஃபோக் ஸ்பூனை வச்சு அழுத்துனிங்கன்னா ஒரு டிசைன் கிடச்சிரும். இது வந்து இட்லி பானையில் இட்லி எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு தட்டில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பாஸ்தா நல்லா வெந்து போச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடாய் நல்லா சூடாயிருச்சு, அதாவது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டி தான் நான் போட்டிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாய் 2 நீட்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியை ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணால் இன்னும் கொஞ்சம் தக்காளி அரைச்சி ஊற்றிக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தக்காளியை நீட் நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கொடமிளகா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணால் கொடமிளகா, அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். நான் இதில் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைனா சோயா சாஸ் சேர்க்க வேணாம், சேர்க்காமலே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. நான் பாருங்கள், அந்த ஸ்பூன்லேயே தான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றுறேன். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் நல்லா வடிஞ்சு நிறையா வந்துடும். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கொதி வந்ததுன்னா போதும்.
சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு ஆறிடுச்சு பாஸ்தா நல்லா. இதை அதில் சேர்த்துக்கலாம். அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ரைஸ் ஃப்ளார் பாஸ்தா ரெடி. இனி பாஸ்தா வேணால் கடைக்கு போகவே வேணாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் வணக்கம், சமைங்க, ருசிக்க ருசிக்க சாப்பிடுங்க. தேங்க்யூ.